Hi friends, welcome back to the Kalaisarov Vlogs. இன்னைக்கு நம்ம பால் கொல்கட்டை செய்ய போறோம். விநாயகர் சக்தி ஸ்பெஷல். அதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதுல 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அதை கலக்கிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம நெய் அப்படி இல்லனா நல்லெண்ணெய் போட்டு நல்ல ஒரு டைம் பிசைஞ்சுக்கலாம் நான் இப்ப நல்லெண்ணெய் தான் சேக்கறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா நெய் சேர்த்துக்கங்க அடுத்து நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லா ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க நல்லா பிசைஞ்சாச்சு அடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம உருட்டி எடுத்தாச்சு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதல pan வச்சு பால் ஊத்தி நல்லா பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இதல நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை போடலாம் அப்படியே தட்டோட கமுத்த கூடாது ஒவ்வொண்ணா எடுத்து போடணும் இல்லனா கீழ போய் அப்படியே நின்னுக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காயல நல்ல திக்கா எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடான சுவையான விநாயகர் சக்தி ஸ்பெஷல் பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்